வணக்கம் டிடி தமிழின் இரவு பத்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அபுதாபி பட்டத்து இளவரசர் சந்திப்பு அணுசக்தி பெற்றோலிய துறைகளில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கோரும் விவகாரம் அமைச்சர்கள் குழு அமைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு அரசியல் ஆதாயத்தை விட தமிழ்நாட்டு மாணவர் நலன் முக்கியம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் புதிய கணினி உற்பத்தி தொழிற்சாலை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு ஊடகங்களை முறைப்படுத்த புதிய ஒலிபரப்பு மசோதா மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கோவையில் பேட்டி இலங்கை வசமுள்ள மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்யவும் கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் இஸ்ரேல் குடியிருப்பு பகுதியில் திடீர் வான் தாக்குதல் லெபனானிலிருந்து ஏவப்பட்டதா என விசாரணை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் இன்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பரஸ்பர நல்லுறவுகள் குறித்து ஆலோசித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அணுசக்தி பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையத்தை இயக்கி பராமரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அணுசக்தி கழகமும் எமிரேட்ஸ் அணுசக்தி நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன மேலும் நீண்ட காலத்திற்கு திரவ இயற்கை எரிவாயுவை வழங்குவது தொடர்பாக இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு இடையேயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதனிடையே ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் அங்கு மரக்கன்று ஒன்றையும் அவர் நட்டு வைத்தார் அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற இளவரசர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நெருங்கிய நட்புறவு தொடர்வதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு நாட்டு மக்களிடையேயான உறவும் சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தார் பல்வேறு துறைகளிலும் பிறருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் சிறப்பாக செயல்படுவோரின் பெயர்களை பத்ம விருதுக்கு பரிந்துரைக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அடித்தள அளவில் சாதனை படைக்கும் வகையில் செயல்பட்ட எண்ணற்ற நாயகர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசால் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் விருது பெற்றவர்களின் வாழ்க்கை பயணம் எண்ணற்றோரை ஊக்குவித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர்களது மன உறுதி மற்றும் விடாமுயற்சியை அவர்களது பணிகள் வாயிலாக காண முடிகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அரசு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையானதாகவும் மக்கள் பங்கேற்க கூடியதாகவும் மாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் தற்போதைய மத்திய அரசு பத்ம விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோரின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதையும் பிரதமர் எடுத்துரைத்துள்ளார் அதன்படி ஏராளமான விண்ணப்பங்கள் வந்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பிரதமர் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகிற பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் பிறருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் செயல்படுவோரின் பெயர்களை பத்ம விருதுகளுக்கு அதிக அளவில் பரிந்துரைக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த பரிந்துரைகளை டாட் ஐ என் இணையதளம் வாயிலாகவும் மேற்கொள்ளலாம் என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது ஐம்பத்து நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு தொடர்பாக முழுமையாக ஆராய அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவித்தார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலங்கானா ஆந்திரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்களை உறுப்பினராக கொண்ட இக்குழு அடுத்த மாத இறுதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறினார் இது தவிர இழப்பீட்டு செஸ் வரியின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்யவும் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் உப்பு சேர்க்கப்பட்ட நொறுக்கு தீனிகள் சிற்றுண்டி உருண்டை மிக்சர் போன்ற உணவுப் பொருட்கள் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமாக குறைக்கப்படுகிறது இதே போன்று புற்றுநோய்க்கான மருந்துகள் மீதான வரியும் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் அரசு அல்லது தனியார் நிதியுதவியை பெற்று பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ரயில்களில் பொருத்தப்படும் மேற்கூரை குளிர்சாதன இயந்திரங்கள் இருபத்தெட்டு சதவீத வரி விதிப்பில் கொண்டுவரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் இருக்கைகள் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தப்படுவதாக நிதி அமைச்சர் அறிவித்தார் both from public, which is government, and from private, and they shall not pay GST. They are exempted from paying the GST. பாதுகாப்பு துறையில் எதிர்காலத்திற்கேற்ற உலக தரம் வாய்ந்த சரக்கு போக்குவரத்து நடைமுறையை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புப் படையினரின் திறன் மேம்பாடு மற்றும் சரக்கு போக்குவரத்தை கையாளும் திறனை அதிகரிப்பதற்கான பயிற்சி அளிப்பதற்கு ராணுவமும் விமானப்படையும் கதி சக்தி விஸ்வ வித்யாலயாவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஒப்பந்தம் விமானப்படையின் சரக்கு போக்குவரத்து கையாளும் நடைமுறையை மேலும் திறன்மிக்கதாக மாற்ற உதவும் என்றார் சரக்கு போக்குவரத்தில் ராணுவம் மற்றும் விமானப்படையை அதிக நிபுணத்துவம் கொண்டதாக இது மாற்றும் என்றும் அவர் கூறினார் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசுகையில் கதி சக்தி விஸ்வ வித்யாலயா சரக்கு போக்குவரத்து துறையில் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் தொழில்துறையின் தேவைகளுக்கு கவனம் செலுத்தும் விதமாகவே இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்த பல்கலைக்கழகத்தின் மூன்றாண்டு பட்டப்படிப்பை முடித்து வெளிவரும் மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் எரிசக்தி சந்தையில் உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரியாத் நகரில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் முக்கிய இடம் பெற்றுள்ளதாக கூறினார் இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையேயான ஆழமான ஒத்துழைப்பு சந்தை நிலவரத்தை நிலைப்படுத்தி புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்து எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த உதவும் என்று அவர் தெரிவித்தார்

acts of terrorism and hostage taking, we are deeply pained by the continuing death of innocent civilians. Any response must take into account the principles of humanitarian law. We support a ceasefire as soon as possible. On the larger issue, we have consistently stood for a resolution of the Palestinian issue through a two state solution. We have also contributed to the building of Palestinian institutions and capacities. Where humanitarian situation is concerned, we have provided relief and increased our support to UNRWA. முன்னதாக சவுதி அரேபியாவில் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா கத்தார் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் முன்னெடுத்து செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் நூற்று பதினான்காவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மக்களிடையே மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உரையாற்றி வருகிறார் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் ஆகியவற்றில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பப்படுகிறது அதன்படி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்று பதினான்காவது நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது ஆலோசனைகளை இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு என்ற எண்ணுக்கு மிஸ் கால் கொடுத்தோ எஸ் எம் அனுப்பியோ தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் நமோ செயலி அல்லது மைகோ தளத்திலோ வரும் இருபத்தேழாம் தேதிக்குள் இந்த ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை அனுப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் கருதி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முன்வருமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலினை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளார் மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முன்வராததை காரணமாக கூறி மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்க மறுப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க மறுப்பது நியாயமல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு இலக்கை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முன்வருவதுதான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் முதலமைச்சரின் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஜனநாயகத்தில் மாநிலங்களிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவது எப்போதும் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் அதே வேளையில் ஒவ்வொரு மாநிலமும் பிற மாநிலத்திற்கு எதிராக கருத்து கூறுவது அரசியல் சாசன உணர்வுகளுக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவிற்கும் எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய மக்களின் ஞானத்தை எடுத்துரைக்கும் விதமாக விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள தர்மேந்திர பிரதான் மாணவர்களுக்கு தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் கல்வி கற்பிப்பதை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் போட்டித் தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடத்துவதையும் பாட புத்தகங்கள் உருவாக்கப்படுவதையும் எதிர்க்கிறாரா எனவும் அவர் வினவியுள்ளார் புதிய கல்விக் கொள்கையின் ஒட்டுமொத்த பன்னோக்கு சமத்துவமான எதிர்காலத்திற்கேற்ற நடைமுறைகளை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவ்வாறு இல்லை எனில் அரசியல் ஆதாயங்களை கைவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்துமாறும் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் எச்பி நிறுவனத்தின் கணினி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் எச் பி இங்க் மற்றும் பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசின் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மின்னணு சாதன உற்பத்தி தொழிற்சாலைகள் மூலம் நாடு முழுவதும் சுமார் பத்து லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்று வரும் நிலையில் தற்போது இந்தியாவிற்கு வெளியே ஏற்றுமதி செய்யும் தொழிலாகவும் உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புதிய தொழிற்சாலையில் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் உற்பத்தியும் அதிகரிக்கும் என கூறியுள்ளார் இந்த தொழிற்சாலையிலிருந்து முதலாவது லேப்டாப் கணினி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளிவரும் என்று தெரிவித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ் இந்த தொழிற்சாலையில் பர்சனல் கணினிகளும் தயாரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் Friends, I am very happy to share with you that HP Inc. and Paget Electronics have signed an MOU today for manufacturing HP laptops, personal computers and all-in-ones at a factory in Tamil Nadu. This is a major success for the PLI scheme under Honourable Prime Minister Narendra Modiji's Make in India programme. இணைய ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை இணையமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் மக்கள் மருந்தகத்தை மத்திய இணையமைச்சர் முருகன் திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருந்துகள் அனைத்தும் மலிவு விலையில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை திறந்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் புதிய ஒளிபரப்பு மசோதா வர உள்ளதாகவும் இது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வர இருக்கிறது அதுல பல இதுக்கு நாம அந்த ஏற்கனவே அது பப்ளிக்ல தான் இருக்கு அது நீங்க எல்லாம் கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை அந்த பில் கொடுத்திருக்கிறோம் அந்த மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்ல வந்து

அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்திற்கு அவர்கள் இன்னைக்கு வரல எந்த பதிலும் சொல்லல சுகோய் முப்பது எம் கே ஒன்றாக போர் விமானங்களுக்கான ஏரோ என்ஜின்களை வழங்குவதற்காக பாதுகாப்பு துறை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை செயலர் கிரீதர் அரமனே மற்றும் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது இதன்படி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் கோராக்புட்டில் உள்ள உற்பத்தி பிரிவு ஏரோ என்ஜின்களை தயாரித்து வழங்க உள்ளது இந்த என்ஜின்கள் சுக்கோய் ரக விமானங்களின் செயல்திறனை மேம்படுத்தி நாட்டின் பாதுகாப்பு ஆயத்த நிலையை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கு முப்பது ஏரோ எஞ்சின்கள் வீதம் அடுத்த எட்டு ஆண்டுகளில் மொத்தம் இருநூற்று நாற்பது எஞ்சின்களை தயாரித்து வழங்க இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசின் தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு இத்திட்டம் ஊக்கமளிப்பதுடன் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பளிப்பதாக அமையும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மருத்துவ துறையில் நெறிமுறையற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் விதமாக மருத்துவ சாதன தொழில்துறையினருக்கு ஒரே சீரான சந்தை நடைமுறை நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய ரசாயன உரத்துறை செயலாளர் அருணிஷ் சாவ்லா நோயாளிகளுக்கு குறைந்த செலவில் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் சந்தை விலைகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றார் எனவே மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களை சந்தைப்படுத்துவோர் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது கட்டாயம் என்பதால் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரே சமச்சீரான நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐந்து முக்கிய அம்சங்களை கொண்ட இந்த நெறிமுறையில் மருந்து பொருள் விற்பனை பிரதிநிதிகள் பின்பற்ற வேண்டிய அம்சங்கள் மருத்துவ வல்லுநர்களுடன் அவர்கள் எவ்வாறு கலந்துரையாட வேண்டும் என்பது உள்ளிட்ட அம்சங்களுடன் சுகாதார சேவையை அதிக கட்டணம் உள்ளதாக ஆக்கக்கூடிய இலவசங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியை முன்னெடுத்துச் செல்லும் விதமாக மருந்து தயாரிப்பு தொழில் துறையினர் மருத்துவமனைகளுடன் கலந்துரையாடவும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அருணிஷ் சாவ்லா கூறினார் கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து புதிய அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கே ஆர் கர் மருத்துவமனையில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் நிகழ்ந்தது இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இதனிடையே இந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இன்று விசாரணை நடத்தியது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த விசாரணையில் இது தொடர்பாக புதிதாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியான அனைத்து புகைப்படங்களையும் அகற்றுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் கே ஜி கர்க் மருத்துவமனையில் அடையாள அட்டை உள்ள நபர்கள் மட்டுமே அவசர சிகிச்சை பிரிவில் நுழைவதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது முன்னதாக இந்த சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினார்கள் மேற்கு வங்க மாநிலத்தின் சிலிகுரி பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அர்ஜுனா விருதாளர் மண்டுகோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் வேளாண்மை துறை வளர்ச்சி அடைந்தால்தான் நாட்டின் பொருளாதார இலக்கை அடைய முடியும் என மத்திய பயிரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரிலோச்சன் மகபாத்ரா தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய அரசின் பயிரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரிலோச்சன் மகபாத்ரா பட்டமளிப்பு விழா உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இரண்டு சதவீதமாக உள்ள நாட்டின் வேளாண் வளர்ச்சி நான்கு சதவீதமாக இருக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட முப்பத்தைந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை எட்ட முடியும் என்றும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான மக்கள் தொகைக்கு நானூறு முதல் நானூற்று முப்பது மில்லியன் டன் உணவு தானியங்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது முன்னூற்று இருபத்தொன்பது டன் உணவு தானியங்கள் தான் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறினார் இலங்கை வசமுள்ள தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்யவும் கூட்டுக்குழு கூட்டத்தை நடத்தவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கவும் வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்களும் அவர்களது மூன்று விசைப்படி படகுகளும் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இதுவரை முன்னூற்று ஐம்பது மீனவர்கள் மற்றும் நாற்பத்தி மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த ஆறு ஆண்டுகளில் இது அதிகபட்சம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நீதிமன்றங்கள் மீனவர்களின் சக்திக்கு மீறிய அபராதங்களை விதித்து வருவதை சுட்டிக்காட்டி உள்ள முதலமைச்சர் இலங்கை அதிகாரிகளின் இத்தகைய நடவடிக்கைகள் மீனவ குடும்பங்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க தூதரக ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் இந்த பிரச்சினையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகளில் முழுமையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தார் விவசாயிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் பரந்தூர் விமான நிலைய பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் விவசாயிகளை அழைத்து பேசி இந்த பிரச்சினைக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் சரியான முறையில் கவனிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிவகங்கையில் மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு உதவி கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் எழுநூற்று நான்கு மகளிர் குழுவுக்கு அறுபத்தைந்து புள்ளி மூன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் எண்ணூற்று தொன்னூற்று ஆறு மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு அறுபத்தி நான்கு கோடியே எழுபத்தொன்பது லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் வழங்கினர் முன்னதாக கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் இரண்டு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினோரு புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை பயன்பாட்டிற்கு அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேலூர் அடுத்த சாலவாக்கம் அருகே பொறுப்பதல் கிராமத்தில் இன்று திடீரென பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று தர இறங்கியது காண அப்பகுதி பொதுமக்கள் அங்கு குவிய துவங்கினர் அந்த ஹெலிகாப்டர் சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை பயிற்சி மையத்திலிருந்து பயிற்சியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் எனவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உடனடியாக தரையிறக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் மற்றொரு ஹெலிகாப்டர் மூலம் வந்த குழுவினர் பழுதை சரி செய்த பிறகு இரண்டு ஹெலிகாப்டர்களும் விமானப்படை தளத்துக்கு புறப்பட்டன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அந்த சிலைகள் எடுத்து வரப்பட்டு அக்னி தீர்த்தம் கடலில் கரைக்கப்பட்டன விழுப்புரத்தில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலூர் கடலில் கரைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விநாயகர் சிலைகள் ஏரிச்சாலையில் துவங்கி பேருந்து நிலையம் அண்ணா சாலை மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள ஆற்றில் கரைக்கப்பட்டன சேலம் மாநகரின் பல பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் சேலம் எல்லை பிடாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது தொடர்ந்து வின்சென் அஸ்தம்பட்டி சின்ன திருப்பதி வழியாக கண்ணங்குறிச்சி ஏரியில் சிலைகள் கரைக்கப்பட்டன திருப்பூர் அமராவதி நகர் பகுதியில் அமைந்துள்ள முதலை பண்ணை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து ஆசியாவின் சிறந்த முதலை பண்ணையாக திகழ்கிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி நகர் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவில் முதலை பண்ணை அமைந்துள்ளது ஆசியாவில் அழிந்து வரும் இனமாக கருதப்படும் சதுப்பு நில முதலை இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் இப்பண்ணை தொடங்கப்பட்டு கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக வனத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது வந்து பாக்குறப்ப விதவிதமான முதலைகள் வந்து நல்லா நல்லபடியாக இருந்தது அதே மாதிரி உள்ள வந்து சுத்தி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடங்களும் நிறைய இருக்கு பாக்கிறதுக்குதலையை பத்தின விஷயங்கள் வந்து வந்து நிறைய சின்ன அதாவது விதவிதமான இருந்தது கல்வி விழிப்புணர்வுக்காகவும் அழியும் நிலையில் உள்ள பாதுகாக்கும் நோக்கிலும் இப்பண்ணை செயல்பட்டு வருகிறது இந்த பண்ணையில் பத்து தொட்டிகளில் முதலைகள் இயற்கையான சூழலில் வளர்க்கப்படுகின்றன தற்போது நன்னீர் முதலைகள் ஆண் பெண் குட்டிகள் என எண்பதுக்கும் மேற்பட்டவை வாழுகின்றன தினமும் அவற்றுக்கு உணவாக முப்பத்தி ஐந்து கிலோ மாட்டு இறைச்சியும் பதினான்கு கிலோ மீன் துண்டுகளும் வழங்கப்படுகின்றன பண்ணையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா மிகவும் பொழுதுபோக்கான இடமாக பார்க்கப்படுகிறது இப்போ நான் இதுக்கு வந்து இருந்தோம் அங்கே நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான முதலைகள்லாம் இருக்கு அது நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ளேஸில் ரொம்ப டூரிஸ்ட்ஃபுல்லாக இருக்கு நல்லா ஜாலியா விளாட்ற மாதிரி இருக்குது டெய்லி ஸ்கூல் போயிட்டு இங்கே வர்றதுக்கு வந்து ரொம்பவே இருக்கு இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து செல்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் அமராவதி பகுதியில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் முதலை பண்ணை அமைந்துள்ளது இங்கு எண்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட முதலைகள் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது காண நாள்தோறும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து கண்டுகளித்து வருவதுடன் மேலும் முதலைகள் குறித்த பல்வேறு தகவல்களை பெற்று வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் அமராவதி முதலை பண்ணையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக சபரிஷ் இஸ்ரேல் குடியிருப்பு பகுதியில் திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதில் பல்வேறு வீடுகள் தரைமட்டமாகின வடக்கு இஸ்ரேல் பகுதியில் உள்ள நகேரியா பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இன்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் நல்வாய்ப்பாக எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புப் படையினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஆளில்லா விமானம் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது லெபனான் எல்லைப்பகுதியில் தாக்குதல் நடந்திருப்பதால் லெபனான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்